गुड आफ्टरनून स्टूडेंट, क्लास 9 स्टैंडर्ड, सब्जेक्ट साइंस, सब डिवीजन केमिस्ट्री, यूनिट 10th यूनिट, लेसन मैटर अराउंड अस। वी लर्न सेपरेशन ऑफ मिक्सर। मेनी मिक्सर कंटेन यूजफुल सब्सटेंस मिक्स्ड विद अनवांटेड मटेरियल। इन ऑर्डर टू ऑब्टेन दिस यूजफुल सब्सटेंस केमिस्ट ऑप्शन हैव टू सेपरेट देम फ्रॉम द इंप्यूरिटीज। पुदुवावे பல பயனுள்ள பொருட்கள் பல அன்வான்ட் அதாவது தேவையற்ற மாசுக்களோடு கலந்துள்ளது. இந்த மாதிரி தேவையான பொருட்களை தேவையற்ற மாசுக்களிலிருந்து பிரித்தெடுக்க பயன்படும் முறை தான் செப்பரேஷன் ஆஃப் மிக்சர் சொல்கிறோம். ஸோ இதில் பல வகை முறைகள் இருக்குது. இந்த மாதிரி தயாரிக்கிற பொருட்களை தான் நம்ம வேதி முறைகளை பயன்படுத்த முடியும் சுத்தமான பொருட்களை. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேஷன் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் மிக்சர். ஸோ எந்தெந்த வகையான பிரித்தல் முறைகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ மிக்சரில் ரெண்டு வகை இருக்குதுன்னு தெரியும். ஒன்று ஹோமோஜினஸ் மிக்சர், அனதர் ஒன் ஹெட்ரோஜினஸ் மிக்சர். ஹோமோஜினஸ் மிக்ஸ்னால் ஒரு மையத்தன்மைன்னு சொல்லுவோம். ஒரு மையத்தன்மைன்னா அதனுடைய பண்புகளில் ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சால்ட் எடுத்து நம்ம லிக்யூடில் கரைக்கிறோம்னா லிக்யூடு வேறு சால்ட் வேறு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரே மையத்தன்மையை உடையது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹோமோஜினஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதன்படி பார்க்கும்போது சாலிபிள் சாலிட் அண்ட் லிக்யூட் அதாவது கரையக்கூடிய திண்மப்பொருள் கரைந்த நிலையில் கரைந்த நிலையில் இருக்கும்போது எவ்வாறு பிரிக்க முடியும் அந்த மாதிரி பொருட்கள் நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸில் படித்த மாதிரி தான். ஸோ உப்பு கரைசலை நம்ம என்ன பண்ணலாம், நல்லா ஹீட் பண்ணோம்னா எவாப்ரேட் ஆகும். ஸோ வாட்டர் மாலிக்யூல் எவாப்ரேஷன் ஆகிடுச்சுன்னா ஸோ தேவையான நமக்கு வாட்டரை என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அப்போது சால்ட் தனியாகவும் லிக்யூட் தனியாகவும் பிரிக்க முடியும். ஸோ அந்த மெத்தட் பயன்படுத்தலாம். அடுத்து டிஸ்டிலேஷன் மெத்தட். டிஸ்டிலேஷன்றது சில சாலிட் பொருட்களை நம்ம பிரிக்கிறதுக்கு ஸ்டீமை பயன்படுத்துகிறோம். ஸ்டீம்ன்றது நீராவியை பயன்படுத்துகிறோம். ஸோ வெப்ப நீராவியை பயன்படுத்தி தேவையான சாலிட் பொருட்களை அதோடு கரைச்சி வெளியே கொண்டு வர முடியும். அடுத்து கிறிஸ்டலைசேஷன். ஸோ கிறிஸ்டலைசேஷன் மீன்ஸ் படிகமாக்கல்னு சொல்லுவோம். இந்த படிகமாக்கல்ன்றது நீராவினால் வெளிப்படுற அந்த அதாவது வாட்டர் மாலிக்யூல் வெளியே ரிமூவ் ஆனதுக்கப்புறம் கீழே அடியில் செட்டில் டவுன் ஆகுறது உப்பு சால்ட்டு. இந்த சால்ட் நம்ம அப்படியே படிகமாக்கணும்னா ஸோ நமக்கு தேவையான சால்ட்டு கிடைக்கும். ஸோ சால்ட்டு தேவையான போது சால்ட் வாண்டடாக இருக்கும். நமக்கு நீர் அதிலிருந்து வெளியெடுக்கணும்னா நீர் தேவையானதாக இருக்கும். ஸோ எது தேவையோ அதற்கேற்ற பயன்படும் முறைகளை நம்ம பயன்படுத்திங்க தூய்மைப்படுத்த முடியும். ஸோ அதை மாதிரி பிரிக்கிறதுக்கு ஹோமோஜினஸ் மிக்சர் ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் டூ மிசிபிள் லிக்யூட்ஸ். ஸோ இரண்டரை கலத்தல் அதாவது ஒரு லிக்யூடோ இன்னொரு லிக்யூடோ தெரியாத அளவுக்கு கலக்கிறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எத்தனால் நம்ம வாட்டர் மாலிக்யூலில் டிசால்வ் பண்ணோம்னா ஸோ ஆல்கஹாலும் வாட்டரும் இரண்டரை கலந்துரும். ஸோ ரெண்டுமே பிரித்தறிய முடியாத அளவுக்கு ஒருமையத்தன்மையாக மாறிடும். இந்த ஒருமையத்தன்மையை உள்ள பொருள்களை பிரிக்க அதனுடைய வெப்பநிலைகள் அதாவது பாய்லிங் பாயிண்ட்டு நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும்போது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் முறையை பயன்படுத்தலாம். ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பின்ன காய்ச்சி வடித்தல்னு பேர். பின்ன முறையில்னா எக்ஸாம்பிளுக்கு ஆல்கஹால் சொன்னீங்கன்னா அதனுடைய அப்ராக்சிமேட்லியாக 90 டிகிரி செல்சியஸில் பாய்லிங் பாயிண்ட் அமைஞ்சிருந்தா ஸோ 100 டிகிரியில் நமக்கு தெரியும் வாட்டர் மாலிக்யூல் பாய்லிங் பாயிண்ட். அப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் முதல்ல ஆல்கஹால் ரிமூவ் ஆகிடும். அதாவது 90 டிகிரி செல்சியஸ் வரும்போது ஆல்கஹால் ரிமூவ் ஆகிடும். அது தனியாக பிரித்து எடுத்துடலாம். மறுபடியும் வேறு ஏதாவது பொருள் இதே மாதிரி டூன்றத விட 3 or 4 மிசிபிள் லிக்யூட்ஸ் இருந்தால் கூட என்ன பண்ணணும், அதனுடைய வெப்பநிலை குறைஞ்சபட்சம் 40 கெல்வின் அதாவது ஒரு லிக்யூடுக்கும் இன்னொரு லிக்யூடுக்கும் இடையே உள்ள வெப்பநிலை வேறுபாடு பாய்லிங் பாயிண்ட் அதாவது என்ன சொல்ல கொதிநிலைன்னு சொல்லுவீங்களா, ஸோ கொதிநிலையினுடைய வேறுபாடு 40 கெல்வினுக்கு அதிகபட்சமாக இருக்கும் பட்சத்தில் ஈஸியாக பிரித்தெடுக்க முடியும். அப்போ ஒவ்வொரு வெப்பநிலையும் ஸோ 80 டிகிரியில் ஒரு லிக்யூடு, 90 டிகிரியில் ஒரு லிக்யூடு, அடுத்து 100 டிகிரியில் வாட்டர் மாலிக்யூல், இந்த மாதிரி ஒவ்வொரு லிக்யூடாக வெளியே ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் சொல்லுவோம். பின்ன நீராவி காய்ச்செடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சாலிபிள் ஆஃப் 2 or more சாலிட் இன் ஏ லிக்யூட் அதாவது சொல்யூஷனாக இருக்குது ரெண்டு அல்லது மேற்பட்ட சாலிட் கரைஞ்சிருக்குன்னு வச்சுங்க. அப்போ ஒவ்வொரு சாலிடும் நம்ம என்ன பண்ணோம், பிரித்தெடுக்கணும். முன்னே சொன்னது வந்து 2-3 லிக்யூடு கலந்துருந்தா எப்படின்னு சொன்னோம். இங்கே சொன்னது என்னென்னா 2 or 3 சாலிட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு பயன்படுற மெத்தட் குரோமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். குரோமோ மீன்ஸ் கிரேக் வேர்டில் நிறங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறங்களினுடைய பிரிகையை பயன்படுத்தி நாம் சாலிட் என்ன பண்ணலாம், தேவையான அட்சாப்ஷன் பொருளை பயன்படுத்தி, அட்சாப்ஷன்றது ஒரு கெமிக்கல். ஸோ வேதிப்பொருளை பயன்படுத்தி தேவையான சாலிடை அதனுடைய அட்சாப்ஷனுக்கு அதாவது பரப்பு கவர்ச்சி இழுக்கப்பட்டு ஸோ தேவையான சாலிடை பிரித்தெடுக்க இந்த முறையை பயன்படுத்தலாம். அப்போ ஒவ்வொரு சாலிடும் ஒரு குறிப்பிட்ட நிறத்தை அதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அட்சாப்ஷன் பண்ணி நிற வெற்றுமையை தரும். ஸோ அதிலிருந்து நம்ம பிரித்தெடுக்க முடியும். ஸோ அந்த மெத்தட் தான் குரோமோட்டோகிராஃபி. நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஹெட்ரோஜினஸ் மிக்சர். ஸோ ஹெட்ரோஜினஸ் மிக்சர் வந்து வேறுபட்ட தன்மையுடையவை.
ஸோ எக்ஸாம்பிளுக்கு சாலிட் அண்ட் சாலிட், சாலிட் அண்ட் சாலிட்னா தெரிந்த ஒரு தெரிந்த ஒரு எக்ஸாம்பிள் எது சொன்னால், அரிசியில் கல் இருக்குன்னு வச்சுங்க, ரைஸில் வந்து ஸ்டோன் கலந்துருக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது அதை எப்படி பிரிக்கலாம்? ஸோ பெரிய கல்லாக இருந்துச்சுன்னா ஹேண்ட் பிக்கிங், கையில் பொறுக்கி எடுக்க முடியும். சரி சார், சிறு சிறு மணலாக இருக்குது, ஆனால் அரிசியும் சாலிட் தான், சிறு சிறு மணல் துருக்களும் என்னது சாலிட் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சிவிங், அதாவது ஜலித்தல் முறையில் செய்யலாம். அல்லது சில டஸ்ட் பார்ட்டிகள், அதுவும் சாலிட் தான், டஸ்ட் பார்ட்டிகளுக்கு ஊமி இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறது அரிசியோட கலந்தால் அதை விண்ணோயிங், அதாவது தூற்றல் முறையில் தூத்தி எடுக்க முடியும். இது இல்லாமல் சில மேக்னெட்டிக், அதாவது இரும்பு துகள்கள் இருந்தால், ஸோ மேக்னெட்டிக் மூலிமா அதை செப்பரேஷன் பண்ண முடியும், அதை வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன். இதோடு இல்லாமல் சப்ளிமேஷன், ஸோ சாலிட் சாலிடில் சில பொருள்கள் பார்த்திங்கன்னா அமோனியம் குளோரைட், பென்சாயிக் ஆசிட், இந்த மாதிரி பொருள்கள் சில கலந்துருக்கும். இந்த பொருள்களை நாம் பொறுக்கி எடுக்க முடியாது, அதுக்கு பதிலாக சப்ளிமேஷன் பயன்படுத்தணும். சப்ளிமேஷன்னா இந்த பொருள்களை ஹீட் பண்ணிங்கன்னா லிக்யூடாக மாறாமல் டைரெக்டாக சாலிடிலிருந்து வேப்பராக மாறிடும். ஸோ டைரக்ட் வேப்பராக மாறுறதுக்கு பேர் சப்ளிமேஷன் அல்லது பதங்க மாதல் அப்படின்னு பேர். ஸோ அந்த முறையில் சில இம்ப்யூரிட்டிஸ் நம்ம என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும். அடுத்து பார்க்குறது இன்சாலிபிள் சாலிட் அண்டு லிக்யூட். ஸோ இன்சாலிபிள் சாலிட்னா கரையாத சில பொருள்களை நாம் லிக்யூடில் இருக்குதுன்னு வச்சுங்க, அதை எப்படி பண்ண முடியும்? ஸோ பெரிய பொருள்கள் இருந்தால் ஃபில்ட்ரேஷன் பண்ண முடியும், ஃபில்ட்ரேஷன் பண்ணி அதாவது வடிகட்டி நீக்கலாம். சில பொருள்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறு பொருள்களை, அதாவது மணல் சேறு மாதிரி கலந்திருக்கும், ஸோ அந்த பொருள்களை செடிமெண்டேஷன் அல்லது டிகன்டேஷன், ஸோ ரெண்டு மெத்தடில் பயன்படுத்தலாம். செடிமெண்டேஷன் மீன் அதை என்ன சொல்லணும்னா வீழ்படி வாக்கல் அப்படின்னு சொல்லுவோம், டிகன்டேஷன்னா தெளிய வைத்தல். ஸோ சில நேரம் பார்த்திங்கன்னு வச்சுங்க, அதாவது வழக்கமாக நாம் ஏதாவது ஆயில் கூட சரி புதுசாக கொண்டு வரோன்னா ஷேக் பண்ணிட்டோம்னா ஒரு மாதிரி குழகுழன் ஆகிடும், அதில் இருக்கிற தேவையில்லாத கசடுகளை அப்படியே தெளிய வச்சோம்னா கீழே தங்கிடும், மேலே இருக்கிற ஆயிலை எடுத்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி இன்சாலிபிள் சாலிட் கரைஞ்சிருந்தா, ஸோ இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி நாம் செய்யலாம். இது இல்லாட்டி சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தடு பயன்படுத்தலாம். சென்ட்ரிஃபிகேஷனா சுழற்சி முறையில் வீழ்படி வாக்குதல். இதுதான் வந்து நாம் பயன்படுத்துகிற வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷினில் நம்மளுடைய துணியில் இருக்கிற அழுக்குகள் சாலிட் தான், இது இன்சாலிபிள், இது கரையாத தண்ணியில். இந்த கரையாத திண்மப்பொருட்களை நாம் சென்ட்ரிஃபிகேஷன் மிஷின் மாதிரி, அதாவது சுழலை செய்தோம்னா, அதாவது வாஷிங் மிஷின் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ வாஷிங் மிஷின் சுழலும்போது அதில் இருக்கிற அந்த கழிவுகள் எல்லாம், அதாவது இன்சாலிபிள் கழிவுகள் சொல்கிறோம் இல்லையா, திடக்கழிவுகள், இது எல்லாமே ஒரு ஒரு கார்னரில் கொண்டு வந்து சேர்த்துறோம். ஸோ அதே மாதிரி தான் சென்ட்ரிஃபிகேஷன் மிஷினில் தேவையில்லாத பொருள்கள் சுழலை செய்யும்போது ஒரு பக்கம் தேவையில்லாத கசரெல்லாம் கீழே தங்கிடும். ஸோ தேவையான ஆயில் மேலேயோ அல்லது வாட்டர் மாலிகூல் போன்ற லிக்யூட் மேலேயும் கொண்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறது பயன்படுத்தி சென்ட்ரிஃபிகேஷன் மிஷின். அப்போது இன்சாலிபிள் சாலிட் அண்ட் லிக்யூடில் செடிமெண்டேஷன் அண்டு டிகன்டேஷன், ஃபில்ட்ரேஷன், அதனுடைய சென்ட்ரிஃபிகேஷன், இந்த மாதிரியான முறைகளை பயன்படுத்தி செப்பரேட் பண்ண முடியும். அடுத்து லாஸ்ட் ஒன், டூ இம்மிசிபிள் லிக்யூட். இம்மிசிபிள் லிக்யூட் அப்படின்றது என்னென்னா ரெண்டுமே கலக்கக்கூடியது, ஸோ இம்மிசிபிள் ஆகாமல் இருக்கும், கலக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது, ஆனால் என்ன பண்ணணும்னா தெரியும் தனித்தனியாக, ஆனால் பிரிக்கிறது சிரமமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கெரோசினும் வாட்டரும் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கெரோசினும் வாட்டரும் கலந்துட்டோம்னா வாட்டர் கீழே வந்துடும், டென்சிட்டி அதிகம், கெரோசின் மேலே நிற்கும், டென்சிட்டி கம்மி. ஸோ வாட்டரும் கெரோசினும் கலந்தப்புறம் அதை பிரிக்கிறதுக்கு தேவையானது டிகன்டேஷன் அல்லது செப்பரேட்டிங் ஃபுனல் பயன்படுத்தலாம். டிகன்டேஷனை அப்படியே தெளிய வைத்தல், கொஞ்ச நேரம் இருந்துங்கன்னா கலந்தது கீழே எது டென்சிட்டி அதிகமோ அந்த லிக்யூட் கீழே வந்துடும், டென்சிட்டி குறைவாகிறது லேசான டென்சிட்டி மேலே நின்றுடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது குறிப்பிட்ட லேயரில் நம்ம செப்பரேட்டிங் ஃபுனலில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி தெளிய வச்சு டிகன்டேஷன் பண்ணி கரெக்டாக அதனுடைய லேயர் வர வரைக்கும் அந்த செப்பரேட்டிங் ஃபுனலை திறந்து விட்டோம்னா கீழே கர லேயர் ரிமூவ் ஆகிடும், மேலே கர லேயர் தனியாக நின்றுடும். ஸோ இந்த மாதிரி பிரித்தெடுக்க முடியும். ஸோ இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனை அடுத்தடுத்த கிளாஸில் தனித்தனி டாப்பிக்கில் பார்ப்போம். சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.